எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பட்டு நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னா, நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, மேடம் என் குழந்தை வந்து கருப்பாக இருக்குது மேடம், மாநிறமாக இருக்குது மேடம், அது நல்ல நிறம் வரணும், அதுக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம், எப்படி நல்ல நிறமாக கொண்டு வருவது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் குறிப்பாக பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா எல்லா பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய கவலை தான். குழந்தை வந்து கருப்பாக பிறந்துட்டா பொண்ணுன்னாலே ஏற்கனவே அலட்சியம். நாங்கள் எந்த 21வது செஞ்சுவரியை நோக்கிட்டு போயிட்டுருக்கோம், 21st century பெருமையாக சொல்லிக்கிறோம், பெரும் பெண்ணுனாலே பெருமைன்னு நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இருந்தால் கூட இந்த நிறத்தை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் எவ்வளவு கருப்பாக வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் பெண்கள்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா பெண்கள் நிறமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போல்லாம் ஆண்கள் கூட நல்ல கலராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் பெண்கள், ஏன்னா பெண்களுக்கு இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு, நல்ல ஆண்மகன் இருக்கணும், நல்ல ஹீரோ மாதிரி இருக்கணும்னு நினைக்கின்ற காரணத்தினால ஆண்கள் தான் இப்போ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நல்லா கலராக ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்கள் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எந்த சோப் பயன்படுத்தணும், என்ன பயன்படுத்தணும்னு. நான் பொதுவாகவே சொல்லுவேன், என்னுடைய ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே ஆண்கள் பெண்கள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க அப்படி வயது வித்தியாசம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடியது தான். அதனால தான் தைரியமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆண்கள் கூட என்னுடைய ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே பயன்படுத்தலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா பெண்களை பெற்றவர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க நிறத்தை பற்றின்னு சொன்னேன் இல்லையா. அதுபோல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என் குழந்தை நல்ல கலர் ஆகணும், நல்ல சக்கச்சவேர்னு தான் பிறக்குது, இருந்தால் கூட நல்ல கலர் இருக்கணும் மேடம், பின்னாடி போயிட்டு கருப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ஆம்பளை புள்ள பெற்றவங்க கூட நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லுவாங்க கஸ்டமர் கேரில், இல்லைன்னா டெக்ஸ்டே பண்ணுறாங்க, இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ்லேயும் பண்ணுறாங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயும், என்னுடைய குழந்தை நல்ல கலராக தான் பிறந்திருக்கு ஆனால் இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கணும், இன்னும் கலராகணும், பின் எப்போவுமே இந்த கலர் வந்து நிரந்தரமாக இருக்கணும், தோல் பளபளான்னு மின்னணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படி நினைக்கிறதுல தவறு கிடையாது. ஏன்னா வெளி தோற்றத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து அப்படி பழகிட்டோம் அதுதான் உண்மை. யதார்த்தமாக நம்ம பேசும்பொழுது அதுதான் உண்மையாக பேசணும் இல்லையா. ஏன்னா இது நாம் செய்யக்கூடிய தவறு தான். நம்மக்கிட்ட அறிவு இருக்கோ இல்லையோ, வெளி தோற்றத்தை பார்த்தோடனே ஒரு பெரிய சல்யூட் அடித்து உட்கார வைக்கிறது அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு, சரி தவறு கிடையாது. இன்னொன்று, நம்ம அழகாக இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், நல்லா முழு முழுன்னு இருக்கணும், அப்படியே பளபளப்பாக இருக்கணும், பார்க்குறவங்க அப்படியே அசந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே சொல்கிறது, நான் நல்ல ஆகாரம் எடுங்க, சத்தான ஆகாரம் எடுங்க, நம்ம ரத்தத்திற்கு என்னென்ன சாப்பிட்டா நல்லதுன்றது பார்க்கணும், அதை பார்த்து பார்த்து சாப்பிடணும். அப்புறம் எலும்பு வந்து வலுவாக இருக்கணும்னா என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். அதாவது மொத்தத்தில் சொல்லணும்னா எல்லா காய்கறியும் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் அடிக்கடி. இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் சொல்லிகிட்ருக்கேன். இன்னொன்று சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு தாய்ப்பால்லையோ இல்லாட்டி வந்து பசும்பால்லையோ நல்ல சஃப்ரான், குங்குமப்பூ, சுத்தமான குங்குமப்பூ, நம்ம காஷ்மீர் குங்குமப்பூ நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குது, பார்த்திங்கன்னா மனம் அது வித்தியாசமாக இருக்கும். இந்த தரமான குங்குமப்பூவை பயன்படுத்தி ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இந்த குங்குமப்பூ வந்து பாலில் தான் கலந்து குடிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாலில் தனிப்பட்ட முறையில் வெறும் பாலில் கலந்து குடிக்க விருப்பம் இல்லாதவர்கள் மேலை நாடுகள்லாம் டீயில் கூட கலந்து குடிக்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் போய் பாருங்கள், நீங்கள் நல்ல டீ கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும் குடிக்கவே. அங்கே இருக்கக்கூடிய குங்குமப்பூவும் ரொம்ப விலை அதிகம், நல்லாயிருக்கும், அதெல்லாம் டீயில் போட்டு கொடுப்பாங்க, கலந்து நல்லா கொதிக்க விட்டு கொடுப்பாங்க, அது வாசனையே நல்லாயிருக்கும், நமக்கு இன்னொரு கப் குடிக்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாகும். இப்படி ஆரோக்கியமான உணவு உண்பதுனால நமக்கு நிரந்தரமான நிறம் இருக்கும். இப்போ அப்படி சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அப்படி சாப்பிட்டும் கூட எங்களுக்கு கலர் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இந்த பிறந்த குழந்தைகளுக்கு கோதுமை மாவை வச்சுட்டு மசாஜ் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ கூட ஆரம்பத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சிலர் அது செஞ்சுருக்கீங்க, சிலர் வந்து எப்படி செய்யணும்னு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது போய் அந்த காணொலியை பார்த்துக்கோங்க. சரி, இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வர, என்னென்னா சிலர் வந்து குழந்தைகளுக்கான மசாஜ் ஆயில் சீக்கிரத்தில் வீஹாவில் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அதை வந்து என்னென்ன பொருள்கள் சேர்த்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் டெஸ்ட் பண்ணி ஒரு முழு வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அற்புதமான மசாஜ் ஆயில், அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 12 வயது குழந்தை வரைக்கும் இந்த மசாஜ் ஆயிலை பயன்படுத்தலாம்.
அதில் நானும் சேர்ந்துக்கிட்டேன். அந்த மசாஜ் ஆயில நானும் பயன்படுத்துகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, அற்புதம். நான் செஞ்சதுனாலன்னு இல்லை, ரொம்ப அற்புதமான மசாஜ் ஆயில். அதாவது ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுத்தேன், எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சது, அந்த வாசனையாகட்டும் அந்த கலவையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது பூசின கொஞ்ச நேரத்துலேயே நான் கிரீஸியாக இருக்குது. அதில் முக்கியமானதை தான் சொல்லணும் நம்ம. அது ஸ்டாஃப் சொன்னாங்க தடவிட்டு, மேடம் இது என்ன போட்ட மாதிரியே இல்லையே, ரொம்ப பளபளப்பாகவும் இருக்குது ஆனால் என்ன பூசின மாதிரியே இல்லை, இந்த மாதிரி என்ன தான் நமக்கு தேவை அப்படின்னு. ரொம்ப அற்புதமான எண்ணெய்கள் சேர்த்துருக்கேன், விலை அதிகம்னு கூட நான் பார்க்கல. நல்ல ரிசல்ட் வரணும், என்னுடைய எண்ணம் எப்போவுமே அப்படி தான், நல்ல ரிசல்ட் வரணும். அதுக்காக பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்தெல்லாம் எண்ணெய் வரவழைப்பேன் நான். அதில் ஆர்கன் ஆயில், ப்ரிம்ரோஸ் ஆயில், ஏகப்பட்ட ஆயில் கலந்து குழந்தையினுடைய சருமத்தை நல்ல பளபளக்க செய்யணும், குழந்தையினுடைய சருமத்துக்கு உள்ளர ஊடுருவி போகணும், குழந்தைகளுடைய சருமம் நல்ல மினுமினுப்பாக பிற்காலத்தில் நல்ல பளபளப்பையும் ஒரு நல்ல சருமத்தில் நிறத்தை நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும்னு பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்ல மனத்தை, குழந்தைகளுக்கு ஏற்ற மனத்தை கொடுக்கணுன்றதுக்காக நானே நல்ல மலர்களை வைத்து எசென்ஷியல் ஆயில் தயாரித்து அதில் சேர்த்துருக்கேன். அற்புதமான மனம், அப்படியே மனதை மயக்கக்கூடிய ஒரு நறுமணத்தை தரக்கூடிய எண்ணெயை நான் தயாரிச்சிருக்கேன். அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெகுலராக அந்த கிண்ணத்தை பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சும்மா ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு பிறந்த குழந்தையிலிருந்து 12 ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யார் வேணால் பயன்படுத்தலாம். அதை வச்சுட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். இரவு நேரங்களில் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் இரவு நேரத்தில் முகத்தில் பூசிட்டு கை காலில் பூசிட்டு காலையில் எழுந்து குளிக்க சொல்லுங்கள். அப்படி இருக்கும், நம்ம சருமமே பளபளன்னு இருக்கும், சாஃப்ட் மிருதுவாக இருக்கும். எல்லோரும் சொன்னது அதுதான், பூசினவங்கெல்லாம் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் நாங்கள் வீட்டிலலாம் பூசி பார்த்தோம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பளபளப்பாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் இரவு பூசிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு 20 முன்னாடி வளர்ந்த பிள்ளைகளுக்கு பூசிட்டு நல்லா மசாஜ் பண்ண சொல்லுங்கள். அவங்களையே குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா அவங்களையே பூசிக்கிட்டு நல்லா இப்படி பூசிக்கிட்டே வா, மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுங்க. முகத்தில், உடம்பு கை காலெல்லாம் பூசிக்க சொல்லுங்கள். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரேஷஸ், அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாம் போயிடும். முகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரத்தன்மையை கொடுக்குது, பளபளப்பு கொடுக்குது. இந்த மசாஜ் எல்லாம் ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோலில் ஊடுருவி போயிட்டு, ஏன்னா உங்களுக்கு தோலுக்கு கீழே நிறைய லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். இது பிறந்த குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மசாஜ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஊற விட்ட பின்னாடி நம்ம வீஹால் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஹெர்பல் பாத் பவுடர், சில்ட்ரன் ஹெர்பல் பாத் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு குளித்து பாருங்களேன், அவ்வளவு நல்லா இருக்குங்க. குழந்தை சுகமாக தூங்கும், அந்த அதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வலியெல்லாம் போயிடும். நீங்கள் நினைப்பீங்க, இவ்வளோ சொல்கிறீங்க எனக்கே ஆசையாக இருக்கே மேடம், எங்களுக்கு எப்போ தரப்போகிறீங்க அப்படின்னு பெரியவங்கெல்லாம் நினைப்பீங்க. அடுத்தது அது தரப்போகிறேன், ஏன்னா நம்மளுடையது கொஞ்சம் வளர்ந்து முதிர்ந்த தோல் இல்லையா, பெரியவங்களுக்கு 12 வரைக்கும், அந்த பிறந்த குழந்தையிலிருந்து 12 குழந்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை தோல் அது. அதற்கு ஒரு விதமாக நம்ம தயாரிக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும், ஹார்மோன் மாற்றம் அப்படி ஏற்படுகின்ற காரணத்தினால அதற்கேற்றவாறு நம்முடைய தோலின் தன்மையும் மாறுபடும். இன்னொன்று, நம்மளுடைய வயசில் இருக்கிறவங்க விமன் எல்லாம் இருக்காங்க இல்லை, டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் தோல் வந்து கொஞ்சம் அதுக்கு ஏஜ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் இல்லையா, பருவத்திற்கு ஏற்ற மாதிரி, 30 அதுக்கேற்ற மாதிரி, 40 சுருக்கத்தோடு அப்போ தான் ஆரம்பிக்கும், 50 கொஞ்சம் சுருக்கம் தெரிய ஆரம்பிக்கும். அது போலெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயாரிக்கணும். அதனால் 12 அதற்கு மேற்பட்ட வயதினருக்கு தனியாக இப்போ தயாரிக்கணும். அதற்கு சில எண்ணெய்கள் பிரத்யேகமாக பயன்படுத்தணும், அதை நான் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு சீக்கிரத்தில் சொல்கிறேன். இப்போ நம்ம VH.online இருக்கக்கூடிய ஃபேர்னஸையும் நல்ல பளபளப்பையும் தோல் மினுவெடுப்பையும் தரக்கூடிய அந்த சில்ட்ரன் மசாஜ் ஆயில் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இது வீஹால நாங்கள் எப்படி போய் தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூட்டி அண்ட் ஹெல்த் அந்த தலைப்புக்கு கீழே வரும், சில்ட்ரன்ஸ் பாடி மசாஜ் ஆயில் அப்படின்னு போட்டிருப்பேன், அதை வாங்கி பயன்படுத்தலாம் நீங்கள். இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது தலைக்கும் பூசலாமா அப்படின்னு கேட்டிங்க, தாராளமாக பயன்படுத்தலாம். சரி இவ்வளோ சொல்கிறீங்களே, அந்த ஆயிலை சீக்கிரத்தில் காமிங்க அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம VH.online கிடைக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பாடி மசாஜ் ஆயில். இது மோந்தாலே நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்க. ஏன்னா ப்ரிம்ரோஸ் ஆயில், ஆர்கன் ஆயில்,
பொம்மை கிரானைட் ஆயில், செஃப்ரான் ஆயில், இன்னும் நிறைய ஆயில் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 15 வெரைட்டி சேர்த்துருக்கேன். பேர் தெரியாது உங்களுக்கு எல்லாம், நான் இப்போ சொன்னால் தான் அந்த ஆயிலே புரியும். இனிமே தான் சொல்ல போகிறேன். அவ்வளவு சிறப்பான எண்ணெய்கள் எல்லாம் சேர்த்துருக்கேன். அவகேடோ ஆயில் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்ல மணத்தை கொடுக்குது, நல்ல ஃப்ளேவர் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கும்போது அங்கே உங்களுக்கு ஐ மாதிரி ஒரு குறியீடு வந்துட்டு பை நவ் அப்படின்னு வரும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா கூட நேராக நம்ம வெப்சைட்டில் இது இருக்கிற இடத்த காமிச்சு கொடுக்கும். இதை பெரியவங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நான் பயன்படுத்தினேன், நல்லா இருக்குது. எதுக்காக இது சொல்கிறேன்னா, சிலருக்கு இது பார்த்த உடனே நான் அடுத்தது பெரியவங்களுக்கான ஆயில் கொடுக்கறதுக்குள்ளே அவசரமாக இருக்கும், வாங்கி பயன்படுத்தணுன்னு. அப்படிப்பட்டவங்க இது வாங்கி பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கட்டாயம் இதை வாங்கி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எண்ணெய் வழியிற மாதிரி இது இருக்காது, அது ஒன்று முக்கியமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அது நிறைய பேர் அது அப்படி ஆகுமா அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் குழந்தைகள் பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் நல்ல நிறமாகவும் இருக்கிறதுக்காக வீஹா சில்ட்ரன்ஸ் பாடி மசாஜ் ஆயில் பற்றி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.